ஒரு பத்து
நிமிஷம் தான் லேட் ஆகாது. சுவாமிஜி அன்னக்கோட்டி அலங்காரத்துல சக்கரம் தழிய என சொல்லக்கூடிய அக்கார அடிசல் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க. சுவாமிக்கு நிறைய அந்த ரூபத்துல சுவாமி எழுந்துட்டு இருந்தாலும் மகாலட்சுமி ரூபமாக சுவாமிக்கு அக்கார அடிசல். எதுக்காக இந்த அன்னக்கோட்டி சமர்ப்பணம் பண்றது, எதுக்காக இந்த அன்னக்கோட்டி செய்யறது அப்படின்னா, வருஷத்துக்கு கோவில்ல தினமும் நித்தபடி ரெண்டு பேரும் நம்ம கோவில்ல ரெண்டு பேரும் தழிக, சில கோவில ஒரு வேளை தழிகாகும், சில கோவில நாலு வேளை தழிகாகும். இந்த தழிகை வந்து ஏதாவது முழுமைதான் சுவாமிக்கு சரியா போயிடுதா போகலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்படி மொத்தமா சுவாமிக்கு அன்னத்தை நைவேத்தியம் பண்ணி பக்ஷணம் எல்லாம் செய்து சுவாமிக்கு இப்படி சமர்ப்பணும் போது, இந்த ஒரு வருஷத்துல ஏதாவது நாம சுவாமிக்கு சாப்பிட்ற தழிகையில ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, அது சுவாமி சரியா பத்தல அப்படின்னாலும் அதை நாம சேர்த்தி பண்றதுக்காக தான் மகாலட்சுமி பெருமாளுக்கு சுவாமியில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி நிறைகள் இருந்தாலும் சரி நீங்க இதை நீங்க ஏற்றுக்கணும். இந்த கோவில்ல இந்த அன்னக்கோட்டி மூலியமா இந்த நிவேதத்தை நீங்க ஏற்றுண்டு எல்லா பக்தர்களுக்கும் இந்த பிரசாதமாக கொடுத்து எல்லா பக்தர்களும் இங்க மட்டுமே இல்ல, இது ஏற்றுறது மூலியமாக இந்த உலகத்துக்கு எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று நல்ல மழைகள் பெய்து நல்ல உணவு கிடைச்சு பசி இல்லாத உலகம் எல்லாம் எவ்வளவு பெரிய தாத்பரியமா இருக்கு. நம்ம செய்யறோம் நமக்காக இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த செய்யறதுனால உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் பசி இல்லாம இருக்கணும். புல் புழு பசு 84,246 ஜீவராசிகள் சின்ன எறும்பு பிராணிகள் இத்தனை பிராணிகளுக்கும் நம்ம பரவாயில்ல கடைக்கு போயிட்டு அரிசிக்கிட்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடும். இது மற்ற ஜீவராசி எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷாக இப்படி முடியும், பசுமாடு என்ன ஏதாவது புல் புழு மனுஷாக சாப்பிட முடியும், ஆடு மாடு எல்லாம் எப்படி சாப்பிட முடியும், இறைவன் இறைவருந்தாதான். இப்படி இறைவனுக்கு நாம் இந்த அன்னப்படி செய்வதனால உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பெருமாள் வந்து உணவு பசி இல்லாத உணவை கொடுத்து சுபிக்ஷமா வாழ வைப்பார், லோகக்ஷேமத்துக்காக செய்யக்கூடிய. அதுக்காக தான் இந்த உற்சவத்துக்கு சுவாமி கண்டக்கூடிய 14 உற்சவங்கள் இருக்கு. அதுல இந்த அன்னக்கோட்டி உற்சவமும் ஒண்ணு. காலம்பரை எழுந்து தோமால உற்சவத்துல இருந்து பத்த சகஸ்திர ரத்னத உற்சவம் அப்படியே பாத்தீங்கன்னா பவித்ர உற்சவம், கௌர உற்சவம், கல்யாண உற்சவம், இந்த அன்னக்கோட்டி உற்சவம் ஒண்ணு. ஏகாந்த சேவையிலோ சேவை இல்லாம இது உற்சவம் பேர். ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக நம்ம எது செய்தாலும் அது சங்கோபமாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாருன்னு பேர். அது இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில நம்ம பெருமாளுக்கு சாத்தக்கூடிய இந்த நிவேதித்தின் மூலமாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையில நமக்கு உணவு பட்டினி இல்லாத நல்ல உணவு எல்லாமே பிரார்த்தனையிட்டு அம்பாளுக்காக இப்ப மகாலட்சுமி எங்க இருக்காங்கன்னா ஸ்ரீசுக்தம்னு ஒரு பாராயணம் இருக்கு. அந்த பாராயணத்தை மகாலட்சுமி இருக்காங்க. அந்த பாராயணம் செய்து இந்த சக்கரவர்த்திக்கு பூஜை பண்ணி சுவாமிக்கு சேர்த்துட்டு தீபாரதனாயி எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நேரம் ஆகாது, 10 நிமிஷம் தான். ஏன்னா ஆறு மணிலிருந்து தரை போட்டிருக்கீங்க. சனிக்கிழமை பெருமாள் நாங்கள் பார்க்கணும். ஒரே சில உங்களுடைய பக்தி எனக்கு புரியுது. இதனால இங்க இடம் வசதி வேணும், எல்லாத்தையும் சமைக்கணும், ஆடுபள்ள வேணும், ஒருத்தனால செய்யணும், சீக்கிரம் மகிழ்ச்சி. இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, 6 மணிலிருந்து சொல்லிருக்காங்க. நிறைய தொல்லை எப்ப பெருமாள் பார்க்குது பெருமாள் கொஞ்சம் நாளுங்கள விசேஷ நாட்கள் இந்த கோவிலுக்கு வந்தாலே பெரிய தொல்லைங்க. பெருமாள் நீ சேமிக்க முடியலன்னு ஒரு அம்மா திட்டிட்டு போனாங்க. என்ன இது எல்லாமே நடக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 10 நிமிஷத்துல பெருமாளை நம்ம எல்லாரும் சேர்ச்சிட்டோம். ஸ்ரீகிருஷ்ணாரணோவிந்தே குமாரசிதூஜாம்மேவாதிவாசி Yeah.
சுகந்தப்ரியாம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ஜனஸ்ரஜாம் தட்சஸ்ய ஆயுஷ்ய ஆரோக்கியம் ஆபீதா பவமானஹ பயதே தானியம் தனம் பசும் பஹு புத்ர லாபம் சதசம்வத்ஸரம் தீர்க்கவாயுஹ இத சாந்தி 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 வாத்தியலசனா
ரூபாயும் கல்யாணம் நீங்க எல்லாரும் பார்த்து முடிச்சாலும் பிரசாத்.